ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் மாதக்குண்டான சர்வதர்ஷன டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் டேட் டைம் எப்போ அப்படிங்கிறது ஒரு 2 டேஸ்க்குள்ளே டிடிடி போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவாங்க. புக்கிங் மோஸ்ட்லி நவம்பர் 25-26 தேதி போல் இருக்கலாம். ஸோ அவங்க எப்போ அப்டேட் பண்ணாலும் இமீடியட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சர்வதர்ஷன டிக்கெட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் புக் பண்ண போகிறீங்க, இல்லை லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா, இந்த புக்கிங் சம்மந்தமாக டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வதர்ஷன டிக்கெட் ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். முன்னர்ப தரிசன டிக்கெட் டிசம்பர் மாதத்துக்கு ஒரு 2 நாள் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, 8ஆம் தேதி 16ஆம் தேதி. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா டிசம்பர் 5 தேதி போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக. சேவா டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கும் டிசம்பரில் ஒரு 2 நாள் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, 8ஆம் தேதி 31ஆம் தேதி. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 8ஆம் தேதியோட டிக்கெட் ஒரு 5 தேதி போலையும், 31ஆம் தேதியோட டிக்கெட்ஸ் ஒரு 28-29 தேதி போல் அப்ராக்சிமேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிடிடி போர்ட்டலில் அவங்க அப்டேட் பண்ணோன்னே உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நவம்பர் 20 இன்றைக்கு திருமலையில் சுச்சுவேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நார்மலாக இருக்குது, மலை ஏறலாம் இறங்கலாம், 2 மலைப்பாதையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நடைப்பாதை ஸ்ரீவாரிமே டு அளிப்பிரிமே டு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரும் அங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்போ ஓப்பன் பண்ணாலும் இமீடியட்டாக அதையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். காட் ரோட்ஸ் க்ளோசிங் டைம் நார்மல் டேஸில் நைட்டு 12 to 2:30 மூடி வச்சுருப்பாங்க, லாஸ்ட் பஸ் 11:30 மணிக்கு. பட் இப்போது மலை மேலே பனி பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால சாயந்தரம் 6 மணியோட க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க மலை ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு அப்படின்னா டேட் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு 6 மணிக்கு முன்னாடியே. நவம்பர் 18, 19, 20 இந்த 3 நாளைக்கும் தரிசனம் போக முடியாதவங்க ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 21 தேதிக்கு மேலே எந்த டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ இந்த 3 நாட்களில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணி போக முடியல அப்படின்னா டிடிடி இஓ ஒரு இன்டர்வியூவில் ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளார அவங்க தரிசனம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு 5 டேஸ்க்குள்ளார தரிசனம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 18, 19, 20 நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணி போக முடியல அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ்க்குள்ளார அதே தரிசன டிக்கெட் வச்சு நீங்கள் உங்களோட தரிசனம் போய் பார்த்துக்கலாம், அலோ பண்ணுவாங்க. இந்த 3 நாளில் நீங்கள் அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரீஃபண்ட் சர்வீசஸ் அட் திருமலா டாட் ஓஆர்ஜி அதில் நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்கேஸ் அவங்க ரீஷெட்யூல்லாம் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் மலை மேலே டைரெக்டாக போய் ரூம் புக் பண்ணிக்கோங்க. தொல்லப்பா கார்டன்ஸில் நவம்பர் 30ஆம் தேதி போல் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கால் ஏதாச்சும் வந்திருந்துச்சு அன்றைக்கி ரூம் உங்களோடது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைவேட் ரூம்ஸ் அங்கே 500 ரூபீஸ்க்கு கிடைக்கும், இல்லைன்னா மலை மேலே டைரெக்டாக போய் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக helpdesk@tirumala.org refundservices@tirumala.org நீங்கள் மெயில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னா மட்டும் சொல்கிறேன். டிசம்பர் மாதத்துக்குண்டான அக்காமடேஷன் சர்வதர்ஷன டிக்கெட்லாம் கொடுத்து முடித்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஸோ அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சுப்பிரபாத சேவா, தோமால சேவா, லக்கி டிப் மூலமாக புக் பண்ணுறது எதுவும் இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணலை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணல கோவிட்க்கு அப்புறம். தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை அது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.